யா ஆமா இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பிரான்ச் மேனேஜரா ஆமா थैंक यू थैंक यू सो मच கண்டிப்பா ட்ரீட் கொடுக்கிறேன் கண்டிப்பா கொடுக்கிறேன் கொஞ்சம் லைன்லயே இருக்கீங்களா சார் 1 मिनट थैंक यू ஹலோ மலர் தா அப்பா பேசுறேமா அம்மா மாடி படியில இருந்து கீழ விழுந்துட்டாங்கமா என்ன அம்மாக்கு அம்மாக்கு அம்மா கீழ விழுந்து அம்மா மாடி படியில இருந்து கீழ விழுந்துட்டாங்கமா மாடி பட்டிருக்கு ஓ காட் அம்மா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாமா அம்மா அம்மா என்ன நான் இப்ப வந்தறேன் हेलो आमा सर आमा I'm on my way आमा सर इपोड़ने वंदर रहे ड्राइवर सीकर में पोंगा हेलो डॉक्टर जयपाल पेश रहे हैं डॉक्टर ना मालर कोड़ी पेश रहे हैं इंग अम्मा के ट्रीटमेंट कोड़ का बीट का बरमुड़ी माँगला ले अम्मा के ना चुमा डॉक्टर अम्मा माइंग की केयर अभिन्द टांगा हार्ट अटैक का अरकमोन ये निक बाय मार के डॉक्टर आमा डॉक्टर एम्बुलेंस भेजो ट्रीटमेंट पढ़नो ये ला ट्रीटमेंट को जो फास्ट अरेंज पढ़नो डॉक्टर डोंट वरी माँ ना इप्पे वे पूरी ट्रीटमेंट पढ़ रहे ओके ओके थैंक्स हेलो डॉक्टर कलेवानी मैडम आ यस कलेवानी स्पीकिंग डॉक्टर ना राजमानी के मोड़ पुण्य मलर पेश रहे सोलु मलर अम्मा माइंगी केरा बन्दे टांगे डॉक्टर आईसी उल्ले ओरने ओर रूम वेनो अम्मा वका अम्मा अपर वेरे इन्हें ट्रीटमेंट वेनो ने निकट रेले डॉक्टर ओ पॉजिटिव ब्लड वेनो प्लीज ये ला अरेंजमेंट्स को जो फास्ट अप पनेगे डॉक्टर सरी माँ ये ला दिन अरेंज पनेड रमा ओके थैंक्स हेलो हेलो डॉक्टर यस डॉक्टर दाम पेश रहे डॉक्टर ना मलर पेश रहे सुलगा मलर और हार्ट पेशेंट का तेवे याने इमरजेंसी ट्रीटमेंट ने निगोड़ने सही नो अम्मा उगा आमा डॉक्टर हार्ट अटैक वंदर कुमार बाय मार कर डोंट वरी नाम पात करा वो दिल्ली फर्स्ट एड वेनो निगे कवर पड़ा निगे मलर प्लीज मेक द अरेंजमेंट्स फास्ट निगे सीकर मा बेट कोंगा अम्मा को सीकर मा ट्रीटमेंट पढ़ने का डॉक्टर सीकर मा ट्रीटमेंट पढ़ने का ना इप्पे वे कल मैं बिट्टे को पोरा। ना वंदे ट्रकें डॉक्टर, इनोर 10 मिनट्स ले वंदर बे। अयो सिग्नल हाँ। तो कोई ला मैडम। करोड़े, अम्मा के दो आँख कुड़ा। ये अम्मा के दो आँख कुड़ा। मेले डॉक्टर कलेवानी ट्रीटमेंट कोड़ती टिर कांगे। ना पोर पड़ रहे। ये तो सलाम कोड़ा में पोरिंगे। अम्मा ऐप्पी टिर कांगे डॉक्टर। डोंट वरी मलर, डोंट वरी नथिंग रांग। उन्हें कवला पड़ा द मलर। मलर, नानं कलम रहे। नीं लादे येन्नं सोलिट पोंगे डॉक्टर। अम्मा ऐप्पी टिर कांगे। येनो कोर मुख्य मोना ऑपरेशन रुके। इन्द मदरी प्रॉब्लम ना। इनिमें इप्पी एल्ला डॉक्टरी फोन मनी कोपड़ा दिंगे। யாராவது ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்பதான் ட்ரீட்மென்ட் ப்ராப்பரா கொடுக்க முடியும் நான் வரேன் டாக்டர் டாக்டர்
சார் என்னாச்சு இப்ப அம்மா எப்படி இருக்காங்க பயப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல மலர் படிக்கட்டல ஸ்லிப் ஆகி கீழ விழுந்திருக்காங்க அந்த அதிர்ச்சில மயக்கமா இருக்காங்க அம்மா இப்போ ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்க மலர் கவலைப்படாத மலர் கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க வேலை இருக்கு நான் வரேம்மா அம்மா அம்மா એમ பொண்ண வான் ஒரு ஃபோன் பண்ண ஃபோனை வைக்கிறதுக்குள்ள એમ பொண்ணு வந்துட்டா பத்தியா அம்மா அது ஒண்ணு இல்லம்மா மாடி படியில இறங்கி வந்திருக்கா படியின் நினைச்சு தரையில காலை வச்சிட்டா சுண்டு விரல் கிட்ட ஒரு சின்ன சிராய்ப்பு அவ்வளவுதான் அதுக்கு தான் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் இப்படிலாம் பண்ற வீட்டு வேலைக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல அப்புற நீ எதுக்கு படியெல்லாம் ஏறி இறங்கி விழணும் அடி போடி அசட்டு பொண்ணே என்னதான் வேலைக்காரி இருந்தாலும் நடக்கறது நான் தான நடக்கணும் எனக்காக வேலைக்காரி எப்படி நடப்பா ஏண்டி எம்பிஏ படிச்ச என் பொண்ண பாத்து கேக்குற கேள்வியா கேக்குற நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க நான் விழுந்ததே உங்க பொண்ணால தான் என்னலையா என்னம்மா சொல்ற உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி இருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்காதடி ஏன் கல்யாணத்துக்கு நீ கீழே விழுந்ததுக்கு என்னம்மா சம்பந்தம் ஏமா உங்க அம்மா என்ன பூசாவா பேசுறா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கன்ஃபியூஷனா பேசுறதானே உங்க அம்மா ஸ்டைலே நீங்க பேசாதீங்க நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்காளே காலா காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமேங்கற அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா யாருக்கு எனக்கு இல்லங்கறியா என் பொண்ணு கல்யாணத்துல எனக்கு அக்கறை இல்லங்கறியா நல்லா இருக்கு அவ என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணப்பா அப்புறம் பண்ணிக்கிறேன்னு என் பொண்ணே சொன்ன போது என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா அவ சின்ன பொண்ணுங்க அவ அப்படிதான் சொல்லுவா பெத்தவங்க நாம தான சொல்லி புரிய வைக்கணும் ஆமாப்பா நாம தான உங்களுக்கு புரிய வைக்கணும் டேய் ஆமாப்பா எங்களுக்கும் அக்காவோட அங்கிள பார்க்கணும்னு ஆசை இருக்காதா நீ மடா டேய் டேய் உங்களுக்கு என்ன தெரியும் வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும் புரியுதாடா சின்ன பசங்க நீங்க பெரியவங்க நாங்க ஏதாவது பேசும்போது குறுக்க பேச கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஒழுங்கா படிக்கிற வேலைய மட்டும் பாரு பெரிய மனுஷங்க மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நீங்க பேசாம இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ற என் பிள்ளைங்களையும் நீங்க ஏன் கெடுக்குறீங்க ஏமா எல்லார் மேலயும் கோவப்படுற கோவப்பட்ட உனக்கு பிரஷர் ஏறாது நீ நல்லா இருக்கணும் தானமா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் தம்பிங்களை பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்க தம்பிங்க ஃபீல் பண்ணி அழறதுக்கு இந்த துண்டுவரம் மேட்டர் காரணம் இல்லம்மா அப்புறம் அந்த கதையே வேற சொல்றேன் சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கே உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் நீ தான் கரெக்ட்டா ஆபீஸ்க்கு போய் சாயந்திரம் லேட்டா வீட்டுக்கு வர இந்த பசங்களுக்கு எப்படியாவது அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசை ஒருத்த காலேஜ கட் பண்ணிட்டு தியேட்டருக்கு போயிருக்கான் ஒருத்த ஸ்கூலை கட் பண்ணிட்டு தியேட்டருக்கு போயிருக்கான் நடிக்கிறாங்க பத்தியா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த கேளு தியேட்டருக்கு போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் பிளாக்ல டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு டிக்கெட் தான் அவைலபிளா இருந்திருக்கு அதுவும் 350 ரூபாய் சேர்த்து வச்ச பாக்கெட் மணி 350 ரூபாய் இருந்துச்சுல்ல அதுல அந்த டிக்கெட்டை வாங்கி இவன் நான் தான் போவேன் நீ வீட்டுக்கு போன்றான் அவன் நான் தான் போவேன் நீ வீட்டுக்கு போன்றான் ரெண்டு பேரும் இவன் பிடிச்சி இருக்க அவன் பிடிச்சி இருக்க டிக்கெட் ரெண்டா கிழிஞ்சு போச்சு வாசல்ல இருக்கிறவன் டிக்கெட் கிழிச்சாதானே தியேட்டருக்கு உள்ள போய் படம் பார்க்க முடியும் இவங்களே வாசல் நின்னு டிக்கெட் கிழிச்சிட்டாங்கன்னா அதான் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதான் உன் தம்பிக்கு ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க பேச்ச மாத்தாதீங்க நான் நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேர குழந்தைய என் மடியில போட்டு கொஞ்சணும்னு நான் ஆசைப்படுறேன்
இதுல என்ன தப்பு? எல்லா அம்மாவும் படுற ஆசையை தானே நானும் படுறேன். என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமேனு நான் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டம் உங்களுக்கெல்லாம் எங்க புரியுது? நான் எதனால கீழே விழுந்தேன் தெரியுமா? உனக்கு எந்த மாதிரி குடும்பத்துல சம்பந்தப்படுறது, உனக்கு புருஷனா வரப்போறவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுமே, படிச்சவனா இருக்கணுமே, உன் அழகுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமே, வாழ்க்கை பூரா நீ நல்லா இருக்கணுமே, இப்படி சதா சர்வகாலமும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? அதனாலதான் தரை எது படி எதுன்னு தெரியாம காலை வச்சு கீழே விழுந்துட்டேம்மா. இந்த வீட்டுல நான் என்ன வேலை செய்யறேன்னு நினைக்கிறேன்? உன் எதிர்காலத்தை பத்தி நினைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் நான் செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு தெரியாம குழம்பி போய் அடிக்கடி இப்படி கீழே விழுந்துடுறேம்மா. மலர், உனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயே என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? அம்மா, எனக்கு கல்யாணம் பண்றதுல என்னமா சிரமோ? ரொம்ப பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன், மாசம் 100,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். கம்பெனி ஏசி கார் செக்ரட்டரி, எனக்கு கீழே 50 பேர் வேலை பாக்குறாங்க. மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு இளவரசி மாதிரி இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்குமா கசக்கும்? அம்மா, இது பாரு, நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. நான் இன்னும் சிறப்பான முறையில முன்னேறணும். என்னோட கம்பெனியோட ஃபவுண்டர் மகாராணிய நேர்ல சந்திச்சு அவங்க கையால அவார்ட் வாங்கணுமா? அதாம்மா என்னோட லட்சியம் எல்லாம். அப்பா சொல்லுங்க அம்மா கிட்ட. சொல்றேம்மா, இத பாரு, என் பொண்ணோட லட்சியத்தை அடைய முடியறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா பண்ணு, இல்லனா இந்த கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அவட குழப்பாத. ஏங்க, இவ கல்யாணம் வேணானா இவளை எப்படி விட்டுருவீங்களா? பெண்ணின் திருமண வயது 21 கவர்மெண்ட்லயே சொல்லிருக்காங்க. இப்பவே இவளுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. ஏற்கனவே 3 வருஷம் லேட் பண்ணிட்டோம். தப்பா, அவ கல்யாணமே வேண்டான்னு சொல்லல, இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. எதுக்கு அனாவசியமா மண்டைய போட்டு குறைஞ்சுக்கிற? புரியுதுங்க, புரியுது. இப்ப நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டீங்க. எனக்கு நீ ஏதாவது வந்து நான் போய் சேர்ந்துருவேன், அப்புறம் யாரு கல்யாணத்தை பத்தி பேச போறா? ஐயோ அம்மா, அழாதம்மா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்துற? நீ தாண்டி எங்களை சங்கடப்படுத்திட்டு இருக்க. காலா கலசம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும்? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அதுக்கு ரெடி. நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் சந்தோஷம் தான்மா எனக்கு முக்கியம். லட்சியம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க என்னோட கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணிடுங்க. அம்மாவோட சந்தோஷம் தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். என் வயித்துல பால வாத்தம்மா. என்னங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? பாருங்க, அவளே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சீக்கிரமா போய் ஒரு தரகரை கூப்பிடுங்க. 4 மாப்பிள்ள ஜாதகத்தை கொண்டு வர சொல்லுங்க, மண்டபம் புக் பண்ணணும், கூரைப்படவ வாங்கணும், தாலி வாங்கணும், அப்புறம் சொந்தக்காரங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு பாக்கணும். அப்பா, எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போடணுங்க. இந்த கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணணும். டேய் அக்கா கல்யாணம் என்னடா அங்க நின்னு இருக்கீங்க? வாங்க வாங்க, அவங்க முகத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். டேய், இப்பவே உங்களுக்கு என்ன டிரஸ் வாங்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. கடைசி நிமிஷத்துல என்ன டென்ஷன் படுத்த கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேரை கூப்பிட போற, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன் வேணும், லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. இவ ஃப்ரெண்ட்ஸ், இவ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிடணும். நல்ல பட்டுப்புடவை வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், சமையலுக்கு யாரும் சமையல் போதும். இவங்களை கவனிச்சுக்கலாம். ஏண்டா படுத்துக்கா போறீங்க? இன்வால் பண்ண மாட்டோம். பிளாக்ல டிக்கெட் வாங்குறீங்களா? போனா போமா போனா. பாவம் மன்னிச்சு அவங்களை.
சரி மனுஷட்ட போங்க. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. உனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருப்பாரோ, எப்ப வருவாரோ, எங்க இருந்து வருவாரோ? Just reach here. Oh. India hello, Nana. No, no. Aadatha flight le vandhen. Oh, hi. Ah. Hey, I'll call you later. Okay. Bye bye. Ah. Daddy. Daddy. Ah. Gautam. How was the flight, my son? Flight was very good. Ah. Ninge eppadi irukinga? How are you? Enakku nadi. Perfectly fit. Ah. Amma daddy. எதுக்கு என்ன உடனடியா வர சொன்னீங்க? சொல்றேன் வாப்பா. எதுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன். கம் ஆன் டாடி சொல்லுங்க. நேத்து வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? நேத்து வரைக்கும் யுஎஸ்ல ஹாப்பியா சுத்திட்டு இருந்த என்ன போன் போட்டு இங்க வந்தே தீரணும்னு சொன்னீங்க. நானும் இங்க வந்துட்டேன். ப்ளீஸ் டெல் மீ எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? சொல்றேன் கௌதம், சொல்றேன். கம் ஆன் டாடி. எனக்கு இமெயில் அனுப்பிச்ச போது அதுல நீங்க எந்த டீடைலும் சொல்லல. போன்ல என்கிட்ட பேசின போது நீங்க எதுவுமே சொல்லல. பயங்கரமா குழப்பினீங்க. இந்தியா வந்தவன சொல்றேன்னு சொன்னீங்க. நான் தான் இப்ப வந்துட்டல. இப்ப சொல்லலாம்ல என்கிட்ட? என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன்ப்பா. டிரைவர் நேரா கம்பெனிக்கு போங்க. ஹா சரிங்க சார். ஏய் ஓய் டாட், வாட்ஸ் திஸ் டாட்? 17 hours நான் ஸ்டாப் ஆஃப் ஃளைட் பண்ணி வந்திருக்கேன். ஐ அம் சோ டயர்ட். என்ன வீட்டு கூட கூட்டி போகாம நேரா கம்பெனி கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க? சொல்றேன்ப்பா. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க டாடி? ஓ காட், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சு சிரிச்சு நீங்க வந்து என்ன விஷயம்? எதுக்கு இப்ப நம்ம கம்பெனி பார்த்தீங்க? எல்லாம் நல்ல செய்தி தான் கௌதம். நல்ல செய்தினா? நல்ல செய்தினா குட் நியூஸ் தானே? ம், அது எங்க சொல்றதுக்கு என்ன? வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ டாட்? கம் ஆன் டெல் மீ. சொல்லுங்க டாடி. அது சஸ்பென்ஸ் பா. நான் உனக்கு சர்ப்ரைஸ் தர போறேன். கம்பெனிக்கு போனதும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. டாடி, யோ ஏன் டாடி படுத்துறீங்க? கூல் பாய், கூல்.